ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடையில் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் கேன்சல். இந்த ஆர்டர் வந்து எப்படி கேன்சல் ஆச்சு, என்ன ஐட்டம் வந்து கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஓகேங்களா, பிக்கப் மட்டும் 4 கிலோமீட்டர், ட்ராப் பார்த்தீங்கன்னா 700 மீட்ரு. மொத்தம் ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்கலாமே, 5 கிலோமீட்டருக்கு 40 ரூபா கொடுத்துருந்தாங்க லேட் நைட்டில். 2:25 வந்த ஆர்டர். ஓகேங்களா, இந்த ஆர்டர் 2:25 வந்த ஆர்டர். பிக்கப் பாயிண்ட் நம்ம ஆரம்பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2:40. ஓகேங்களா, 2:40 வந்தாச்சு பிக்கப் பாயிண்ட். ஆர்டர் வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக கையில் கொடுத்தாங்க. ஓகேங்களா, பொருள் வந்து நல்லா சூடாக தான் இருந்துச்சு. ட்ராப் லொக்கேஷன் 700 மீட்ரு. ஓகேங்களா, ஆனால் இந்த ஆர்டர் வந்து நான் பிக் பண்ணி ட்ராப் பண்ண முடியல, கஸ்டமருக்கு கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தார். கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தாங்க. இந்த லொக்கேஷனில் போயிட்டு நம்ம ஒன்று நல்லா வச்சுக்கோங்க, 4 கிலோமீட்டர் பிக்கப் வந்து 700 மீட்ரு ட்ராப்பு, ஒன்றும் பெரிய டைம்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான், 15 நிமிஷம் தான் அந்த ஆர்டருக்கான டைமே எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, பிக்கப் அண்ட் ட்ராப் சேர்த்து. ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி போட்ட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கவே இல்லை. கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு நம்ம கால் பண்ணியாச்சு, எடுக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாட் ரீச்சபிள் ஆன்சரிங் சொல்லி கொடுத்தாச்சு. அந்த ஆப்ஷன் கொடுத்தா மொதல் 15 நிமிஷம் போகும் இல்லையா, அப்படி 15 நிமிஷம் போகும்போது பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் டைம் காமிச்சிது. ரைட்டு, அது முடிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமருக்கு சப்போர்ட்டில் வந்து நமக்கு லைன் இது பண்ணுவோம் கிடைக்கும், சும்மா பேசலான்னு பார்த்தா அந்த லைன், அதாவது அந்த 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லி விழுந்துருச்சு, ஒரு 7 நிமிஷம். ஓகேங்களா, என்னடா இதுக்கு ஒரு 15 நிமிஷம் அந்த லொக்கேஷனில் காத்திருந்தது, எனக்கு அதுவே இதாயிடுச்சு. மறுபடியும் ஒரு 7 நிமிஷமா, ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட்டை நம்ம கால் பண்ணி கேட்டலாம் பார்த்தா அதில் இது 7 நிமிஷம் விழுந்துருச்சு. சரி ரைட்டு, இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சப்போர்ட்டை நம்ம கால் பண்ண முடியும், ஏன்னா இது கேஷ் ஆன் டெலிவரி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, சரி அப்புறம் வந்து சரி 7 நிமிஷம் விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போச்சு, 7 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வந்து ரன்னிங் குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் கேன்சல் விழுந்துருச்சு, கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டரை, கஸ்டமர் வந்து கால் எடுக்கலான்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் கேன்சல் கொடுத்தேன், இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகலைங்க. கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆர்டர் ரீஅசைன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரீஅசைன் ஆன ஆர்டரை எப்படி ப்ரோ எடுத்து நீங்கள் கொண்டு வந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீஅசைன் ஆன ஆர்டரை நம்ம நியாயப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு அது காமிக்கும், அங்கே போய் கொடுத்துட்டு அங்கே போய் கொடுக்கணும், அவங்க ஓடிபி சொல்லுவாங்க, ஓடிபி சொன்ன பிறப்பு தான் நமக்கு அடுத்த ஆர்டர் ஆப்பில் வந்து இதாகும். ஓகே ஓகேவா, இல்லைனா க்ளோஸ் ஆகாது. சரி, நான் மறுபடியும் அந்த கடைக்கு போயிட்டு வந்து அந்த கடையோட ஓனர்கிட்ட வந்து கொடுத்தாச்சு, நம்ம போய் பொருளை கொடுத்துடலான்ட்டு கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, ப்ரோ என்ன ஐட்டம் சொன்னாங்க, இந்த மாதிரி சாண்ட்விச் பர்கர் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, சரி சரி, நான் ஓடிபி சொல்கிறேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆ சொல்லுங்கண்ணா. ப்ரோ ஓடிபி சொல்கிறேன், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாண்ணா, சரி ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓடிபி சொல்லவா? ஆ ஓடிபி சொல்லுங்கண்ணா. 5766. அதனாலதான் இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சது, இல்லைன்னா இந்த ஆர்டர் கிடைச்சிருக்காது. இது ஆர்டருக்கான ரிட்டர்ன் அமௌண்ட் கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன்ல வெயிட் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த 7 நிமிஷம் வெயிட் பண்ணோம்ல, அதுக்கு 7 நிமிஷம் விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது. அந்த அதுக்கு டைம் எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 11 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, அவ்வளோதான், 40 ரூபா பிளஸ் 11 ரூபா. அந்த ஆர்டர் ரிட்டர்ன் நம்ம கொண்டு போய் கொடுக்கறதுக்கு 700 மீட்டருக்கு 27 ரூபா போட்டிருந்தாங்க. ஓகே ஓகேயா, இவ்வளோதான் இந்த ஆர்டருக்கான ஆங்ஸிங் வந்து நமக்கு கிடச்சிது. ப்ளஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா, சாண்ட்விச் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பர்கர் இருக்குது. இந்த ரெண்டு ஐட்டமும் இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சாண்ட்விச்சு லாஸ்ட் டைம் சாப்பிட்டேன் வரைக்கும், இது என்ன சாண்ட்விச் தெரில, சிக்கனாக நான் வெஜ்ஜாக தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா பர்கர் இருக்குது, இந்த ரெண்டுமே என்ன தெரில, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாண்ட்விச் ஓப்பன் பண்ணுவோம். மேலே வந்து ஒட்டியிருக்காங்களா ஜொமேட்டோ, அதுலேருந்து சாண்ட்விச்சில் நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டதே மாட்டேன், எனக்கு சாண்ட்விச்லாம் பெரிய லெவலில் பிடிக்காது நமக்கு. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்கு ஓப்பமா, வா வேணுங்க சாண்ட்விச். ஹீட் அந்த பேப்பர் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, வா சாண்ட்விச்னா சாண்ட்விச் தாங்க, என்ன சாண்ட்விச் தான் தெரியலையா. சரி சாண்ட்விச் இருக்குது, பர்கர் எப்படி இருக்குன்னு ஒரு பார்த்துடலாம். பர்கர் பர்கர் இந்த மாதிரி வந்து லேட் நைட்டில் வந்து ஆர்டர் நம்ம கேன்சல் ஆகுது. இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த ஆர்டர் எனக்கு லாஸ்ட்டு, நான் இன்றைக்கி 3 மணிக்கு தான் போட்டிருந்தேன் நினச்சிக்கலாம் அப்படின்ட்டு 3 மணிக்கு தான் புக் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் புக் பண்ணல, அதனால் அந்த ஆர்டர் கேன்சலாகவும் நமக்கும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இன்னும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ண காமிக்க முடியாது. நான் எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே வீடியோ எங்கே உட்கார்றது,
ஆகா அதெல்லாம் உட்கார டைம் இருக்காது, அடுத்தடுத்து ஆர்டர் வரும், பண்ணிட்டு தான் இருக்கணும், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். பர்கரை பாருங்க நண்பா, நானும் பர்கர்லாம் இது வரைக்கும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டதே இல்லை நண்பா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் நானே எப்படி சொல்கிறது, கஸ்டமரோட கேன்சல் ஆனதுனால தான் சாப்பிட்றோம். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பர்கரு, என்ன பர்கர் அப்படிங்கிட்டு பார்த்துலாமா. முதல்ல இந்த பர்கரை எப்படி சாப்பிடணும் கூட எனக்கு தெரியாது, ஓகேங்களா. இப்போ நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன், இது இப்படி தான் தனியாக சாப்பிடணுமா இல்லை சேர்த்து வச்சு கடிச்சு சாப்பிடணுமா அப்படின்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு சேர்த்து வச்சு கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், எனக்கு இது என் வாய்க்கே பத்தாத, எப்படி கடிச்சு சாப்பிட்றது. பர்கர் பார்த்தா சூப்பராக இருக்குது, நல்லா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. பர்கர் வந்து சிக்கன் பர்கர் எந்த இல்லை நம்ம, இதில் ஏதோ சென்டரில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே வெயிட் பண்ணுங்கள், அடுத்து சாண்ட்விச் சாப்பிட்டு காமிக்கிறேன். நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்கரை சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நெருக்கிட்டாச்சு, கொஞ்சம்தான் இருக்குது. இந்த பர்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன் இருக்கலாம் மேலே, பர்கரோட பன் இந்த வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருக்குது. ஒரு சில பர்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பன் வந்து நல்லா இருக்காது, ஓகேங்களா, அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஆர்டருக்கான கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட் பார்த்திங்கன்னா 358 ரூபா போட்டிருந்தாங்க, பட் இன்றைக்கி நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா 358 ரூபா மதிப்புள்ள பர்கரும் சாண்ட்விட்சும் இருக்குது, ஓகேங்களா, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில சாண்ட்விட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கஸ்டமர் ஆர்டர் போடுறது, பட் இது நல்லா நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. பர்கர் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு இந்த சாஸ் இருக்குல்ல டொமோட்டோ சாஸு, கெச்சப்பா, எல்லாம் ஒன்று தான், புளிப்பாக இருக்கு. ஓகே இதே சும்மா விடுவாங்க, அதையும் குடி சாப்பிட்டுலான்ட்டு. நான் எப்படி இதை அந்த பர்கர் சாப்பிட சேர்த்து வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நான் சும்மா சாப்பிட்றேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய இது. இட்டு இப்போ வந்து என்ன பண்ண போனால் சாண்ட்விச் சாப்பிட போகிறோம், ஓப்பன் பண்ணியா சாண்ட்விச் இருக்குது, அப்படியே இருக்குது. சாண்ட்விச் எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாது, என்னது இது கடவுளே. நம்ம சாண்ட்விச் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இதை முறை எப்படியா சாப்பிடணும், முறையாக வந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியல, ஆனால் நமக்கு முறைலாம் தெரியாது, நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் சாப்பிடுவோம், ஓகேங்களா. ஒரு பர்கர் சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்ச மாதிரி கம்முன் இருக்கு, இது எப்படி அப்போ சாப்பிடுவாங்க, ரெண்டை எடுத்து வாங்கிட்டு வந்து எப்படிப்பா இப்படி ஆர்டர் போட்டுட்டு தூங்குறீங்கன்னு தெரில. கேஷ் ஆன் டெலிவரி போட்டு நீங்கள் ஜாலியாக தூங்கிடுறீங்க கஸ்டமர்லாம், நாங்கள் டெலிவரி பார்ட்னர் உங்கள் லொக்கேஷனில் வந்து காத்திருந்துட்டு ஆர்டர் கேன்சலும் பண்ண முடியாமல் அது என்ன பண்ணுறது தெரியாமல் அதை காத்திருந்தால் ஒரு அந்த 40 ரூபா ஆர்டருக்கு நான் அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதனால் இப்போ அது கிடச்சிருக்கு. இல்லைனா நமக்கு என்ன அந்த ஆர்டர் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் கிடச்சிருக்கும். பிரிச்சுட்டேன் பாக்ஸை, எனக்கு தெரிஞ்சு இதையும் அது கடித்த மாதிரி தான் கடிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ரெண்டு துண்டாக இருக்குது. அப்பா நண்பா சாண்ட்விச் நினச்ச மாதிரி இல்லை, செம்ம காரமாக உரைப்பாக இருக்குது, மசாலா தூக்கி தூத்தி விட்டுருக்காரு நினைக்கிறேன். நல்லா இதாக இருக்குது, நல்லா காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இது செட் ஆகும். நான் முதல்ல வேறு இனிப்பாக சாப்பிட்டேன்னா அந்த பர்கர் வந்து இனிப்பாக இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சு, இது காரமாக இருக்குது, எப்படி திங்க முடியுமான்னு தெரியலை.
ஓகே நம்ம பாய். இந்த சாண்ட்விச் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஆனால் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஓகேங்களா. அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு ஓகேங்களா. பாய்.